ருமேனியா நாடு கம்யூனிச கொள்கை தலைவிரித்தாடிய சமயம். கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவு சித்திரவதைகளை அனுபவித்தனர். பல கிறிஸ்தவ சபைகள் கம்யூனிச ஆட்சிக்கு இணங்கி செயலற்று போயின. இக்கட்டான சூழ்நிலை எங்கும் நிலவியது. அச்சமயத்தில் சிங்கமென சீறி எழுந்தார் ரிச்சர்ட் உம்பிராண்ட். திருச்சபையை பாதுகாக்கும் எண்ணத்திலும் மக்களை விசுவாசத்தில் நிலைக்க செய்யும் முயற்சியிலும் விறுவிறுப்பாக செயல்பட்டார். ரகசியமாக பாதாள ஆலயம் ஒன்றை ஏற்படுத்தினார். மக்கள் கூட்டம் நிறைந்தது. உலக பயங்கள் அனைத்தும் அவர்களை உதறிவிட்டு ஓடியது. ரிச்சர்ட் ஒரு போதகராக செயல்பட்டார். மக்களுக்கு இரட்சிப்பின் நிச்சயத்தை அனுதினமும் கொடுத்து கொண்டிருந்தார். அஞ்ஞானத்தின் கொடுமைகளும் அதிகமானது. கம்யூனிசவாதிகள் கிறிஸ்தவர்களின் நிலங்களை அபகரித்தனர். வீடுகள் சிதைக்கப்பட்டன. கிறிஸ்தவர்கள் தங்க வீடின்றி வீதிகளில் அலையும் அபாயமான நிலை ஏற்பட்டது. 1848 ரிச்சர்ட் தம் பாதாள ஆலயத்திற்கு போகும் வழியில் திடீரென ஒரு கும்பல் அவரை மடக்கி பிடித்தது. 8 சிறையில் கொடூரமான தண்டனைகளை அனுபவித்தார். அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியே அவரின் மனைவிக்கு சொல்லப்பட்டது. அந்நிலையிலும் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். கம்யூனிசம் நல்லது, கிறிஸ்தவ முட்டாள்தனமானது என்ற வார்த்தைகளையே நாள் முழுவதும் கேட்க வேண்டியது இருந்தாலும் ரிச்சர்ட் இயேசுவை போற்றி பாடுவதிலேயே உறுதியாக இருந்தார். பல கொடூரத்திற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டு மீண்டும 25 சிறை தண்டனை பெற்றார். வேத புத்தகத்தை ருமேனியர்களுக்கு கொடுப்பதில் தீவிரம் காட்டி கம்யூனிசவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ரிச்சர்ட் தன் வாழ்நாளின் இறுதியில் இரத்த சாட்சியானார். ரிச்சர்ட் உம்பிராண்டை போல் விசுவாசத்தில் நாம் உறுதியாக நிற்கிறோமா?